சம்பள உயர்வு கோரி ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். பொள்ளாச்சி நகராட்சியில் 36 வார்டுகள் உள்ளன. நகராட்சியில் தூய்மை பணிகளை மேற்கொள்ள ஒப்பந்த அடிப்படையில் 300 மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பல ஆண்டுகளாக ஒப்பந்த பணியாளர்களாக பணியாற்றும் இவர்களை நிரந்தர பணியாளர்களாக பணியமர்த்த வேண்டும், சம்பள உயர்வு வழங்க வேண்டும், விடுமுறையுடன் கூடிய சம்பளம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இதன் பொள்ளாச்சி நகராட்சி ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் 300 மேற்பட்டோர் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகம் முன்பு திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர். தினக்கூலியாக 450 ரூபாய் வழங்க வேண்டும், ஆனால் ஒப்பந்ததாரர் மருத்துவ காப்பீடு வருங்கால வைப்பு நிதி 80 ரூபாய் பிடித்தும் செய்து விசை 370 ரூபாய் மட்டுமே வழங்குகின்றனர். அதற்கான எந்த ரசீதும் வழங்குவதில்லை. திடீரென ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினத்தில் சம்பளம் இல்லை என்று கூறியுள்ளனர். மேலும் 10 வருடங்களுக்கு மேலாக பணியாற்றி வரும் தங்களை பணி நிரந்தரம் செய்வதாக அரசு அறிவித்தது. இதுவரை பணி நிரந்தரம் செய்யவில்லை. முன் களப்பணியாளர்களான எங்களுக்கு தடுப்பூசி மட்டுமே செலுத்துவதில் முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளது. எங்களது வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு எந்த வழிவகையும் அரசு செய்யவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ள துப்புரவு பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். சார் ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பணியாளர்களிடம் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். மாதத்துக்கு முன்னாடி 450 ரூபாயில் இருந்துங்க, இப்போ 370 ரூபா தான் கொடுக்குறாங்க. இஎஸ்சி பிஎஃப் பிடிச்சிக்கிறாங்க சார், இஎஸ்சி பிஎஃப் பிடிக்கிறாங்க, ஆனால் எவ்வளோ வாங்குறது அந்த ரசீது பேப்பர் ஒன்றும் கொடுக்குறது இல்லைங்க. சம்பளம் கம்மிங்க, சம்பள பில்லும் கொடுக்குறது இல்லைங்க. ஆனால் ஏதாவது நம்ம ஏதாவது வாய் திறந்து கேட்டால் நீ வேலையை விட்டு நின்றுக்கோ அப்படின்னு பேசுகிறாங்க சார். அப்போ இந்த ஊசிக்கு மட்டும் தூய்மை பணியாளருக்கு முன்னுரிமைன்னு சொன்னாங்க, வாழ்வாதாரத்துக்கு எங்களுக்கு முன்னுரிமையே இல்லைங்க. நாங்கள் வந்து எங்கள் குழந்தைகளோட எப்படி படிக்க வைக்கிறது, இந்த விலைவாசி இப்படி, நாங்கள் எப்படி வாழ்வாதாரத்தை சமாளிக்கிறதுன்னே தெரியலிங்க.